ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கிட்டு இப்போ டெய்லி டிப்ஸ். ஆண்களுக்கு தாடி மிசைய கட்டை கருமை அடர்த்தி நீளமாக வளர வைக்கணும் அப்படின்னா இந்த ஆளு வேற எடுத்துக்கோங்க. அதாவது இதை கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தாடி மிசை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கம் இருக்கிற முள்ளை வந்து சீவி எடுத்துருங்க. அதை ரெண்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அதோட 2 டீஸ்பூன் செக்கில் ஆட்டின பியூர் தேங்காய் எண்ணெயை கலந்துருங்க. ஒரு 3 மினிட்ஸ் கலந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெல் கிடச்சிரும். இதை வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து தடவணும். அதுக்கு முன்னாடி தாடி மிசை நல்லா கழுவி எடுத்துட்டு துண்டு வச்சு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை தாடி மிசில் அப்ளை பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. இரவு தூங்கிருங்க, காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இதை வந்து வாரத்தில் 3 நாட்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக 7 நாளில் வந்து உங்களுக்கு தாடி மிசையை கருமையாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது வந்து அதாவது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாரத்தில் 2 நாள் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்டுக்கிட்டே வர வர உங்களுக்கு தாடி மிசை கருமையாக அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ்.